நம்முடைய நெருக்கடி சமயத்தில் கூட மத்திய பாசிச பாஜக அரசு சிஏஏ எதிர்ப்பு போராளிகளை, சிறுபான்மை முஸ்லிம்களை இன்று வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழல் இன்று நாட்டில் நடந்தேறி வருகின்றது. சிஏஏ எதிர்ப்பு போராட்டம் எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கொரோனா அதற்கு ஒரு தற்காலிக இடைநிறுத்தத்தை ஏற்படுத்தியது. இப்போது மத்திய அரசு இந்த கொரோனாவிற்கு பிறகு இந்த மக்களிடத்தில் மீண்டும் இதுபோன்ற எழுச்சிகள் வரக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த எழுச்சி போராட்டத்திற்கு முன்னணி வகித்தவர்களை இன்று குறிவைத்து வேட்டையாடி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஜாமியா மில்லியாவுடைய மாணவர்களை, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியுடைய மாணவர்களை, ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மாணவ போராளிகளை, அதுபோன்று இதற்காக குரல் கொடுத்த இயக்கங்களை, இப்படி பலதரப்பட்ட மக்களை இன்று சர்வசாதாரணமாக கொடிய கருப்பு சட்டமான இஏபிஏ கீழ் இவர்கள் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஜாமியா மில்லியாவுடைய ரிசர்ச் ஆய்வு மாணவி சஃபுரா சர்க்கர் அவர்கள் இந்த இஏபிஏ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இன்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 3 மாத கர்ப்பிணியாக அவர்கள் இருக்கின்றார்கள். அதேபோல் ஜேஎன்யூடைய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியுடைய ஸ்டூடெண்ட், ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய மாணவர் தலைவர் மீரான் ஹைதர் அவர்கள், ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்ட் உமர் ஹாலித் அவர்கள், இதுபோன்று ஏராளமான மாணவர்கள், ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்ட் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. டெல்லியினுடைய பாப்புலர் மாநில நிர்வாகிகள் இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த இஏபி சொல்லக்கூடிய இந்த கொடிய சட்டத்தின் கீழே 2 காரணங்களை இன்னைக்கு வந்து டெல்லி அரசு சொல்லுது. 1, இந்த சிஏஏ எதிர்ப்பு போராட்டங்களை இவர்கள் ஒருங்கிணைத்தது. இன்னொன்று, இவர்கள் தான் டெல்லிக்கு காரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அபாண்டமான பழியை சுமத்தி இன்றைக்கு இவர்கள் வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாடு அமைதியாக இருக்கின்றது. எந்த விதமான எதிர்ப்பு குரலுமே இல்லை. காங்கிரசிடம் இருந்தோ ஏனைய அரசியல் கட்சிகளிடம் இருந்தோ எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு போராளிகள், மக்களுக்காக போராடியவர்கள் இன்று வேட்டையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது இன்று தேசத்தில் தினசரி நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட எத்தனை முஸ்லிம்கள் கைது செய்யப்படலாம் என்று நமக்கு தெரியவில்லை. கலவரத்திற்கு காரணமான கபில் மிஸ்ரா, பாஜகவுடைய கபில் மிஸ்ரா, அதுபோன்ற அயோக்கியர்கள் யாருமே கைது செய்யப்படவில்லை. கலவரத்தில் கொல்லப்பட்டது முஸ்லிம்கள், கைது செய்யப்படுவது முஸ்லிம்கள். இது வரலாக மாறிவிட்டது. முஸ்லிம்களுக்கு இந்த தேசத்தில் நடந்த எல்லா குண்டோடிப்புகளிலும் கொல்லப்பட்டது முஸ்லிம்கள், கைது செய்யப்பட்டது முஸ்லிம்கள். பின்னாடிதான் குண்டோடிப்பினுடைய உண்மையான சூத்திரதாரிகள் பாசிஸ்டுகள் என்பது வெளியே வந்தது. இந்த தேசத்தில் நடந்த எல்லா கலவரங்களிலும், இனப்படுகொலையிலும் கொல்லப்பட்டது முஸ்லிம்கள், கைது செய்யப்பட்டது முஸ்லிம்கள். இதுதான் வரலாறாக இருந்தது. டெல்லியுடைய வரலாறிலும் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், முஸ்லிம்களே கலவரத்திற்கு காரணம் என்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு கூட சேர்ந்து சிஏ எதிர்ப்பு போராளிகள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மிக மோசமான ஒரு அசாதாரண சூழ்நிலை இன்று டெல்லி யூபியினுடைய அரசாங்கங்கள், மத்திய பாஜக பாசிச அரசு இன்னைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு கடமைப்பாடு நமக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த ஊரடங்கு சமயத்தில் கூட முஸ்லிம் வெறுப்பை மேற்கொள்ளக்கூடிய மிக மோசமானவர்கள் பாசிஸ்டுகள் என்பதை இன்று உலகம் அறிந்து கொண்டது. இவர்களை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளாத அரபுலகம் கூட இன்று இவர்களை குறித்து அறிந்திருக்கின்றது. அவர்கள் தெரிவித்த எதிர்ப்பும், சில நாடுகள் தெரிவித்த எதிர்ப்பும், இன்னைக்கு பிரதமர், ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத், இவருடைய அல்லக்கை எல்லோருமே இன்னைக்கு வந்து அப்படியே யூட்டர் அடிச்சு, பெல்ட் அடிச்சு இன்னைக்கு மாறி நிற்கக்கூடிய ஒரு செயலை இவர்கள் செய்கின்றார்கள். குணமே என்னன்னு சொன்னா, பிடிச்சா குடுமி, எப்படி முடியலைன்னா காலில் விழுது. அவன் அதெல்லாம் வந்து கேவலமே பார்க்க மாட்டான், வெக்கமே பட மாட்டான். இது அவனுடைய குணம். இது பிராமணியத்துடைய குணம்னே நம்ம வந்து சொல்ல முடியும். அதுதான் இன்னைக்கு என்ன பண்றான், கடுமையாக வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யறான். சில எதிர்ப்பு வந்தவுடனே தமக்குண்டான லாபங்கள் நஷ்டமாகி போயிருங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி எவ்வளவு நாள் குடிஞ்சு காலில் விழுறதுக்கு தயார் முறைதான் இந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு எடுத்துக்காட்டு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சைடில் முஸ்லிம்களை வேட்டையாடுவதை நாம் நிறுத்தவில்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆக இவருடைய ஒரிஜினல் சுயரூபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் கொரோனாவுடைய காலத்தில் கூட கொரோனா வைரஸுக்கு எதிரான ஒரு போராட்டம், இன்னொரு புறத்துல பாசிச மதவெறியர்களுடைய இந்த மதவெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிரான போராட்டம் என்று கொரோனாவிலும் கூட நாம் பாசிச எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தணும்னு சொன்னா இந்த பாசிசம் இந்த மண்ணில் வீழ் முறைக்கும் தலைமுறை தாண்டி இந்த போராட்டம் தொடரும் என்பதை முஸ்லிம்கள் ஆழமாக மனதில் கொள்ள வேண்டும். ஆக இந்த தருணத்தில் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்னைக்கு இந்த கொரோனாவுடைய காலகட்டத்தில் கூட இந்த பாசிஸ்டுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மறைமுக செயல் திட்டங்களை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தும் முகமாக, தோலுரிக்கும் முகமாக லாக்டவுன் ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் ஒரு இணையதள மாநாட்டை இந்த பாசிஸ்டுகளுடைய மறைமுக செயல் திட்டத்தை தோலுரிக்கும் முகமாக இன்ஷா அல்லா மே 10 அன்று காலை 11 மணி அளவில் நடத்த இருக்கின்றது. இந்த இணையதள மாநாட்டில் நாட்டிலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த செயல்பாட்டாளர்கள், மிகச்சிறந்த அரசியல்வாதிகள் இதில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கின்றார்கள். எனதருமை சமுதாய சொந்தங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் நாம் இந்த ஒரு மாநாட்டிலே இணையதள வழியாக பங்கேற்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் 1க்கு 10 மொபைல்கள் இருக்கும், அனைத்திலும் இன்டர்நெட் இருக்கின்றது. குடும்பமாக நாம் இந்த மாநாட்டிலே இணையதள வழியாக பங்கேற்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த இணையதள மாநாட்டிலே பங்கேற்று இந்த அக்கிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்ட, அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட EAPO-னால் நமக்காக போராடிய மக்கள் இந்த சிறையில் இருக்கும்போது அவர்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். நம்முடைய குரலை உயர்த்த வேண்டும், நீதிக்கான குரலை உயர்த்த வேண்டும். அதற்காக நாம் இந்த இணையதள மாநாட்டிலே பங்கேற்க வேண்டும். நம்மளுடைய இந்த பங்கேற்பு என்பது அரசுக்கு ஒரு அழுத்தமாக மாறும். வெகுஜன மக்கள் எழுச்சி அரசுக்கு பிடிக்காது. நாம் இணையதளத்தின் மூலமாகவும் நம்முடைய வெகுஜன மக்கள் எழுச்சியை உண்டாக்க முடியும் என்பதை இந்த அரசுக்கு அறிவிக்கும் முகமான ஒரு முதல் துவக்கத்தை இன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா குறித்திருக்கின்றது. இந்த மாநாட்டிலே எல்லா தரப்பு மக்களும், எல்லா அரசியல் இயக்கங்களும், எல்லா ஜமாத்துகளும், எல்லா தரப்பு மக்களும் இந்த மாநாட்டிலே பங்கேற்று அதிகார வர்க்கம் செய்யக்கூடிய இந்த பாசிச மதவெறி அரசியலுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும். சிறைப்பட்டோரை உடனடியாக அரசு விடுதலை செய்வதற்கு நாம் நம்முடைய குரலை உயர்த்த வேண்டும். இது தொடராமல் தடுப்பதற்காகவும் நம்முடைய குரலை உயர்த்த வேண்டும். அனைவரும் இந்த மாநாட்டிலே திரளாக பங்கேற்க வேண்டும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்று நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் இந்த நல்ல தருணத்திலே கேட்டுக்கொண்டு